முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தீபாவளியை முன்னிட்டு முக்கிய ஊர்களுக்கு செல்ல விமான கட்டணம் பல மடங்கு அதிகரிப்பு. சென்னையில் இருந்து மதுரை செல்ல 17,745 ரூபாய் கட்டணமாக நிர்ணயம். அரசு கல்லூரிகளில் கௌரவ உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு நிரந்தரமாக ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும். பள்ளி கல்வித்துறையில் பணிபுரியும் பகுதிநேர ஆசிரியர்களுக்கு தீபாவளியையொட்டி முன்கூட்டியே ஊதியம் வழங்கவும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அதிமுக வாக்குகளை எந்த சூழ்நிலையிலும் விஜயால் ஈர்க்க முடியாது. மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் விஜய் பேசுவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அதிமுகவின் குரலாக விஜய் ஒலித்திருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். நடிகர் விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து சொன்னதை வைத்து கூட்டணி என முடிச்சு போட வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல். பசும்பொன்னில் நடைபெறவுள்ள முத்துராமலிங்க தேவரின் குருபூஜையில் பங்கேற்க மதுரை செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின். இன்றும் நாளையும் பாதுகாப்பு கருதி ட்ரோன்கள் பறக்க மாவட்ட நிர்வாகம் தடை. சென்னை மெட்ரோ ரயில் ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் அறிவிப்பு. 11 ஆண்டுகளில் முதல் முறையாக போனஸ் வழங்க மெட்ரோ நிர்வாகம் முடிவு. தீபாவளி தினத்தன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வரும் 31 மற்றும் நவம்பர் 1 தேதிகளில் தமிழகத்திற்கு மஞ்சள் எச்சரிக்கை. சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் 79 தீர்மானங்கள் நிறைவேற்றம். செயற்கை புல் கால்பந்து விளையாட்டு திடல்களை தனியாருக்கு வாடகைக்கு விட முடிவு. சென்னை கோயம்பேட்டில் அதிவேகமாக சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் சென்றவர்கள் மீது மோதி விபத்து. 5 பேர் படுகாயம். திமுக கொடியுடன் வந்த கார் குறித்து போலீசார் விசாரணை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. 16 நாட்களுக்கு பிறகு மாவட்ட நிர்வாகம் உத்தரவு. வெடிகுண்டு வழக்குகளில் பிடி வாரண்டை அமல்படுத்தப்படவில்லை என 5 போலீஸ் ஐஜிக்களுக்கு தலா 25,000 ரூபாய் அபராதம் விதிப்பு. சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் 59,000 ரூபாய்க்கு விற்பனை. அமெரிக்க அதிபர் தேர்தலையொட்டி பல மாகாணங்களில் முன்கூட்டியே வாக்குப்பதிவு. அதிபர் ஜோ பைடன் வரிசையில் காத்திருந்து வாக்களிப்பு. உக்ரைன் போரை பிரதமர் மோடியால் நிறுத்த முடியும். மோடி உலகின் செல்வாக்குமிக்க தலைவராக மாறியுள்ளதாக அதிபர் ஜெலன்ஸ்கி கருத்து.